அதுல மத்தியானம் வந்து தர்மபுரி மாவட்டத்தில் ஒட்டுமொத்த மாவட்ட மக்களுடைய கோரிக்கை காவிரி தர்மபுரி உபரிநீர் திட்டத்தை தமிழக அரசு உடனடியாக நிறைவேற்ற வேண்டும். இதற்கு பல கட்ட போராட்டங்களை தர்மபுரி மாவட்ட மக்கள் பல முறை நடத்தியிருக்கின்றார்கள். இன்றைய முதலமைச்சர் திரு ஸ்டாலின் அவர்கள் அவரும் இந்த திட்டம் நிறைவேற்றப்படும் என்று அறிவித்தார்கள். இன்று அவர் முதலமைச்சர் 20 மாதங்கள் ஆகின்றது, இன்னும் எந்த அறிவிப்பும் வரவில்லை. இந்த மாவட்டம் பொறுப்பு அமைச்சர் அவர்கள் ஏதோ ஒரு கடமைக்கு ஆய்வுகள் செய்யப்படுகின்றது என்றெல்லாம் சொல்லிக் கொண்டிருக்கின்றார்கள். அதாவது ஒரு மாவட்ட மக்களுடைய உணர்வுகளை புரிந்து கொள்ளாத ஒரு அரசு, அதிலும் குடிநீர் பிரச்சினை முதன்மை பிரச்சினை. தமிழ்நாட்டிலே அதிக ஃப்ளோரோசிஸ் கலந்த குடிநீர் இது. நிலத்தடி நீரில் அதிக அளவில் ஃப்ளோரோசிஸ், அதனால் அந்த நச்சுத்தன்மையால் எவ்வளோ உடல் நல பாதிப்புகள் இருக்கிறது. இதை கூட புரிந்து கொள்ள முடியாத ஒரு அரசு, அரசு என்று அரசுக்கள் என்று சொல்லலாம், முந்தைய அரசும் சரி இன்றைய அரசும் சரி. இந்த ஒக்கேனக்கல் கூட்டு குடிநீர் திட்டம் வருவதற்கு எத்தனை போராட்டங்கள் செய்ய வேண்டியது. அதாவது ஜனநாயக நாடில் சுதந்திரம் அடைந்த பிறகும் குடிநீருக்காக போராட்டம் செய்ய வேண்டிய சூழல், அப்படி போராட்டங்கள் பல செய்து மனித சங்கிலி, சாலை மறியல், ரயில் மறியல், அப்புறம் சட்டமன்றத்தில் நீதிமன்றத்தில் வழக்கெல்லாம் போட்ட பிறகுதான் பக்கத்தில் இந்த மாவட்டத்தில் ஓடுகின்ற அந்த தண்ணீரை எடுத்து வந்து ஒக்கேனக்கல் கூட்டு குடிநீர் திட்டம் என்று அறிவித்து இன்று அறகுறையாக தண்ணீர் வந்து கொண்டிருக்கிறது. ஒரு வாரத்துக்கு ஒரு முறை தண்ணி விடுறாங்க, அந்த தண்ணியும் நிலத்தடி நீரில் கலந்து தான் கொடுக்குறாங்க. மாண்புமிகு திரு ஸ்டாலின் அவர்கள் உடனடியாக தர்மபுரி காவிரி உபரிநீர் திட்டத்தை அறிவித்து நிதி ஒதுக்கீடு செய்து அந்த திட்டத்தை நிறைவேற்ற வேண்டும். இல்லையேன் பல வகை போராட்டங்கள் அரசு சந்திக்க நேரிடும். அதிலும் குறிப்பாக இது உணர்வுபூர்வமான பிரச்சனை. இது இதில் கட்சியெல்லாம் பார்க்க மாட்டாங்க யாரும். இது வேறு விதமான போராட்டங்கள் நாங்கள் செய்ய தயாராக இருக்கின்றோம். ஒரு பெரிய ஒரு விசித்திரம் நடந்தது சுதந்திர தினத்தன்று, இது குடியரசு தினத்தன்று. இந்த சென்னையில் முதலமைச்சர் அவர்கள் கள்ளச்சாராயம் ஒழிப்பதற்காக அல்ல ஒழித்ததற்காக காவலர்களுக்கு விருதுகள் ஒரு பக்கம் கொடுத்தார். அதே போன்று கரூர் மாவட்ட ஆட்சியர் அவர்கள் டாஸ்மாக் சாராயம் அதிக அளவில் விற்றதற்காக நற்சான்றிதழ் வந்து மாவட்ட ஆட்சியர் கலெக்டர் கரூர் டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் வந்து நல்ல சர்டிஃபிகேட் ஆஃப் அப்ரிசியேஷன் அப்படின்னு கொடுத்துருக்கிறார். இது இந்தியாவில் எங்கேயுமே நடக்காது. அதனால் இது எங்களுக்கு புரியல, நாங்கள் குழப்பத்தில் இருக்கிறோம். அரசு எங்களுக்கு தெளிவுபடுத்தணும், குறிப்பாக திமுகவுடைய கொள்கை என்ன, மது சார்ந்த கொள்கை என்ன, பூரண மதுவிலக்கு கொண்டு வருவீர்களா, படிப்படியாக கொண்டு வருவீர்களா, அல்லது அதை முழுமையிலும் மறந்து விட்டீர்களா, இல்லை கொண்டு வரவே மாட்டீர்களா, அதை முதலமைச்சர் அவர்களோ யாராவது தெளிவுபடுத்த வேண்டும். ஏன்னா மதுவால் இறக்கின்றது இந்தியாவிலே அதிக அளவிலே மதுவால் தான் இறக்கிறார்கள், நேரடியாக மறைமுகமாக. கோடிக்கணக்கான குடும்பங்கள் வந்து வறுமையில் இருக்கிற காரணமே மதுவால் தான். இதை குறைப்பதற்கு ஒழிப்பதற்கு ஏதாவது ஒரு சின்ன படி திமுக அரசு எடுத்திருக்கிறதா? ஆட்சிக்கு வந்து 20 மாதங்கள், இந்த 20 மாதத்தில் எத்தனை மது கடைகளை மூடியிருக்கிறீர்கள், எத்தனை போராட்டங்கள் பொதுமக்கள் செய்கிறார்கள், எங்கள் பக்கத்தில் வேண்டாம், எங்கள் ஏரியாவில் வேண்டாம், கோவில் இருக்குது, பள்ளிக்கூடம் இருக்குது, எங்கள் வீடுகள் இருக்குதுன்னு எவ்வளோ பேர் போராடுறாங்க. மகாராஷ்டிராவில் கிராம சபை கூட்டத்தில் எங்களுக்கு இந்த பகுதியில் மதுக்கடை வேண்டாம் என்று ஒரு தீர்மானம் போட்டார்கள் என்றால் உடனடியாக அந்த கடையை அகற்றுவார்கள். அது சட்டத்தில் இருக்கிறது. அந்த சட்டத்தை நீங்கள் தமிழ்நாட்டுக்கு கொண்டு வாருங்கள், என்ன தயக்கம் உங்களுக்கு? உங்களுடைய கட்சியின் நிறுவனர் பெருமை மிக்க அண்ணா அவர்களுடைய கொள்கை பூரண மது விளக்கு, திமுகவுடைய நிறுவனர் பெருமைமிக்க அண்ணா அவர்களுடைய கொள்கையை நடைமுறைப்படுத்துங்க.
அதை உறுதிப்படுத்த வேண்டும், இந்த மதுவை ஒழிக்க வேண்டும் அல்லது படிப்படியாக குறையுங்க. மது இல்லைனா உங்களுக்கு அரசு நடத்த முடியாதா? அப்போ இதுதான் திராவிட மாடல். அப்போது திராவிட மாடல்னால் மது இல்லாமல் நிர்வாகம் செய்ய முடியாது. 55 ஆண்டு காலம் இரு கட்சிகள் ஆட்சி செய்து இன்றைக்கி வந்து மது விற்பனை அதில் வருகின்ற நிதி இல்லாமல் வருமானம் இல்லாமல் நாங்கள் ஆட்சியை நடத்த முடியாது என்று நிதியமைச்சர் சொல்லுகின்ற சூழல் தான் திராவிட மாடலாக நான் கேட்குறேன். நான் எல்லாம் பார்க்காம அவங்க கைது பண்ணோம். உள்ள நமக்கு போதைப் பொருட்கள் வர்றதுக்கு பல வகையான இருக்குது. இலங்கையிலேருந்து வருது, பர்மாவிலேருந்து இந்த பக்கம் வருது, ஆப்கானிஸ்தான் பாகிஸ்தான்லேருந்து வருது, கேரளாவிலேருந்து இடுக்கி இடுக்கி என்னென்னமோ இருக்குது அதில். ஆனாலும் இதை போதுமான காவலர்கள் இதில் இல்லை. அவங்க கேட்குறது வந்து 20,000 காவலர்கள் மது ஒழிப்பு பிரிவில் எங்களுக்கு நியமனம் பண்ணணும்னு காவல்துறையில் கேட்டுட்ருக்காங்க. இதில் அவசியமாக இது மிக மிக முக்கியம், இல்லைன்னா இந்த தலைமுறையை நாம் இழந்துடுவோம். இந்த தலைமுறை நிச்சயமாக இது மிக மிக முக்கியமானது. அது இதை இந்த தலைமுறையை காப்பாற்ற வேண்டுமென்றால் இந்த போதைப் பொருட்களை ஒழிப்ப வேண்டும். ஆன்லைன் கேம்பிளிங் திருப்பி எத்தனையோ முறை ஆளுநர்கிட்ட நான் கேள்வி கேட்டுட்டேன். அடுத்தது போராட்டம் தான் நினைக்கிறேன் நான். அவசர சட்டத்தை கையெழுத்திட்ட ஆளுநர் அவர்கள் ஏன் சட்டமன்றத்தில் நிறைவேற்றப்பட்ட அதே சட்ட மசோதாவுக்கு கையெழுத்து போடல? அப்போ என்ன கான்செப்ட், என்ன பிரச்சனை எங்களுக்கு புரியல. ஆர்டினன்ஸுக்கு, அதாவது ஆன்லைன் கேம்பிளிங்கை ஒழிக்கணும்னு ஆர்டினன்ஸுக்கு ஆளுநர் கையெழுத்து போட்டார். அதே சட்டமாக கொண்டு வரத்துக்கு, அதே ஆர்டினன்ஸை சட்டமாக கொண்டு வராங்க, அதுக்கு ஏன் கையெழுத்து போடல? அப்போது ஏதோ ஒன்று இடையில் நடந்திருக்கப்போ. அப்போ ஆளுநர் அவர்கள் ஆன்லைன் கேம்பிளிங் கம்பெனிக்கு சாதகமாக செயல்படுறாரா? அந்த ஆன்லைன் கேம்பிளிங் கம்பெனியில் ஆளுநர் சந்தித்ததாக செய்தியெலாம் வெளியில் வந்துட்டுருக்கு, அது உண்மையா? ஆளுநர் அவர்கள் இந்த இடைக்காலத்தில் 12 பேர் தற்கொலை செய்திருக்கின்றார்கள், அதற்கு ஆளுநர் பொறுப்பு ஏற்றுப்பாரா? ஏன் டிலே பண்ணுறாரு? இது கோடிக்கணக்கான வீட்டு பிரச்சனைகள், வீடுனுடைய பிரச்சனைகள், குடும்ப பிரச்சனைகள், இது கோடிக்கணக்கான குடும்பங்கள் சார்ந்த பிரச்சனைகள், உயிர் பிரச்சனை. இது இத்தனைக்கும் அவர் வந்து முன்னாள் டிஜிபி, காவல்துறையில் உயர் பதவியில் இருந்தவர், படித்தவர், எல்லாம் புரிந்தவர், பிறகு ஏன் இந்த சட்டத்துக்கு நீங்கள் கையெழுத்து போட மாட்டீங்க? உங்களுக்கும் தமிழ்நாடு அரசுக்கும் பிரச்சனை, அரசியல் பிரச்சனை இருந்ததுன்னா அது நாங்கள் பாதிப்பு, நாங்கள் மக்கள் பாதிக்கப்படணுமா? உங்கள் சண்டையில் பொதுமக்கள் பாதிக்கப்படணுமா? இளைஞர்கள் பாதிக்கப்படணுமா? ஆளுநர் அவர்களே, உடனடியாக அந்த சட்டத்தை, அந்த சட்டமாக்குங்கள், அந்த மசோதாவை, ஆன்லைன் கேம்பிளிங் என்ற சட்ட மசோதாவை சட்டமாக்குங்கள். இது அவசியமானது. உயிரை காப்பாற்றுங்கள், உயிர்களை காப்பாற்றுங்கள், குடும்பங்களை காப்பாற்றுங்கள், அது உங்களுடைய கடமை. அது இடைத்தேர்தல் மேலே எங்களுக்கு நம்பிக்கை இல்லை. கடைசி இடைத்தேர்தல் வந்து பெண்ணாயிரம் 2010 13 வருஷம் ஆயிடுச்சு. அதுக்கு பிறகு எத்தனையோ இடைத்தேர்தல் வந்தது, அது எதுலேயுமே நாங்கள் போட்டியிடலை. எங்களுடைய கொள்கை முடிவு என்னென்னா, இடைத்தேர்தல் அவசியமற்றது. அன்டில் அன்லெஸ் இந்த மெஜாரிட்டியில் வந்து ஒரு எம்எல்ஏ 2 MLAல அந்த மெஜாரிட்டியை இழக்கின்ற அந்த சூழல் இருந்தால்தான் அன்றைக்கி இடைத்தேர்தல் நடத்தணும். இப்போ வந்து இந்த 1 MLAனால ஆட்சி மாற்றம் வரப்போகிறது கிடையாது, எந்த பாதிப்பும் யாருக்கும் இருக்க போகிறது கிடையாது. அதனால் நேரம் வீணாகுது, பொருள் வீணாகுது, எல்லாமே நிர்வாகம் வீணாகுது. இந்த 1 மாத காலம் நீங்கள் பார்க்க போகிறீங்க, எல்லா அனைத்து அமைச்சர்களும் அங்கே தான் போய் வேலை செய்ய போகிறாங்க, அங்கேயே தங்குவாங்க, அங்கேயே வேலை செய்ய போகிறாங்க. அப்போ 1 மாதம் தமிழ்நாடுடைய நிர்வாகம் ஸ்தம்பிக்கும். இது தேவையில்லை. எங்களுடைய கோரிக்கை என்னென்னா, இதில் வந்து பீப்பிள்ஸ் ரெப்ரசன்டேட்டிவ் ஆக்டில் வந்து அமெண்ட்மெண்ட் ஒன்று கொண்டு வந்து அதில் என்ன செய்யணும்னா, எந்த கட்சியில் அந்த எம்எல்ஏ இறக்குறாரோ இல்லை அந்த எம்பி இறக்குறாங்களோ, அதில் அவங்க கட்சி சார்ந்து வேறு ஒரு நபரை வந்து நியமனம் பண்ணலாம், அந்த கட்சிக்கு அந்த அதிகாரம் கொடுக்கலாம். சுயேட்சை தவிர, சுயேட்சைனா அது எலெக்ஷன் வரணும், மற்றபடி கட்சி சார்ந்தவர்கள் யாரும் நின்னாங்கன்னா அந்த கட்சிக்கு அந்த அதிகாரம் கொடுக்கணும் நியமனம் பண்ணுறதுக்கு. இது வேலை முடிஞ்சிடும், யாருக்கும் எந்த பிரச்சனையும் வரப்போகிறது இல்லை. அன்டில் அன்லெஸ் இந்த ஆட்சி மாற்றத்துக்கு 1 MLA 2 MLA இருந்தால் மட்டும்தான் எலெக்ஷன் வரலாம்.
அதனால் இதில் யாருக்குமே எந்த பயனும் இருக்க போகிறது கிடையாது. இல்லை இது தேவையில்லாமல் குழப்பங்கள் தேவையில்லாமல் அதெல்லாம் தமிழ்நாடு அரசியல் கலாச்சாரம் நம்ம இப்போ பார்த்துருக்குறோம். இவங்க 1000 ரூபாய் கொடுத்தாங்கன்னா அவங்க 2000 ரூபாய், இவங்க 2000 ரூபாய் 4000 ரூபாய், அந்த தொகுதி மக்கள் கொடுத்து வச்சுக்கோங்க. எப்படியாவது இந்த எலெக்ஷன் பை எலெக்ஷன் முடிக்கிற வரைக்கும் அந்தந்த ஒவ்வொரு குடும்பமும் எப்படியாவது பைக்குக்கெல்லாம் வாங்கிடுவாங்கல்லாம். ஏதாவது எங்களுக்கு என்னென்ன ஒவ்வொரு குடும்பமும் லட்சாதிபதி ஆகிடுவாங்க அந்த தொகுதியில். எப்படியாவது வந்து ஒவ்வொரு குடும்பத்துலேயும் எங்களுக்கு 5 ஓட்டு 10 ஓட்டுன்னு சொல்லுவாங்க. அதில் பார்த்தா எப்படியாவது 3-4 லட்சம் ஒவ்வொரு குடும்பத்துக்கும் சம்பாரிச்சிடுவாங்க. பிபிசி பிபிசி என்பது வந்து அங்கே இருக்கின்ற இங்கிலாந்து நாட்டினுடைய அரசு தொலைக்காட்சி. அது இதில் அவர்களுடைய எண்ணங்களுக்கு ஏற்ப அது அது வந்து கருத்துக்களை சொல்லலாம். அதில் இப்போது மத்திய அரசு வந்து பார்த்திங்கன்னா அந்த வருகின்ற அந்த அந்த தொடர் அந்த தொடரை வெளியிட்ருக்காங்க. அது சீரீஸ் 1, அது இன்னொரு செகண்ட் பார்ட் வரப்போகுது. அதில் இது ஃபஸ்ட் பார்ட் தான் கொடுத்துருக்காங்க, வெளியிடப்பட்டிருக்காங்களே. அதில் அவங்களுடைய கண்ணோட்டம் அது. பிஜேபியுடைய கண்ணோட்டம் வந்து பார்த்திங்கன்னா அது தவறான கருத்துக்கள்லாம் இருக்குதுன்னு சொல்லிகிட்ருக்கணும். இந்தியாவுள்ள சட்டத்திற்கு ஏற்ப எது செய்தாலும் இந்தியாவுடைய சட்டத்திற்கு ஏற்ப அதில் என்ன ஒரு தொடரோ ஒரு காட்சியோ எது பண்ணாலும் அதுக்கு ஏற்ப அது கொண்டு வரணும். அதுதான் எங்களுடைய கருத்து.